வாங்க. ஒரு செட்டிநாடு மட்டன் குழம்பு தான் அது. அதுக்கு வந்து ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் ஜீரகம், சோம்பு ஒரு ஸ்பூனு, மிளகு ஒரு ஸ்பூனு, தனியா ஒரு டேபிள் ஸ்பூனு போட்டுட்டு, பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, பிரியாணி இலை எல்லாம் போட்டு நல்லா லோ ஃப்ளேம்லே வச்சு நல்லா சிகப்பாகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஏலக்காய் நாள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது வந்து அரை கிலோ மட்டனுக்கு, அதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி தனியாக ஆற வச்சுக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டுட்டு 2 பச்சை மிளகாய், 1 கருவேப்பிலை கொத்து, 2 கொத்து மல்லி, மல்லி இலை அதெல்லாம் போட்டு இப்போ நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு 2 தக்காளி பழம் போட்டிருக்கேன், அதையும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். அதுக்கு எடுத்துக்கிட்டு அதையும் ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு அந்த மல்லி, சோம்பு எல்லாம் வறுத்தோம்ல, அதை ஃபஸ்ட்டு போட்டு பல்ஸில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு, அதுக்கு பிறகு இதெல்லாம் போடணும். தக்காளி எல்லாம் அதுக்கு முன்னால் அது ஆறட்டும். அதுக்குள்ள நம்ம மட்டனை ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு 50 எண்ணெய் விட்டுக்கோங்க. கடலெண்ணெய், நல்லெண்ணெய் அது மாதிரி விட்டுக்கோங்க. இதான் ஒன்று விட்டு கொஞ்சம் சோம்பு தாளிச்சுட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெரிய வெங்காயத்தை அதில் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுவோம். நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா கலர் மாறி வரட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. 1 தக்காளி எடுத்திருக்கேன் நான். 1 தக்காளி எடுத்து போட்டு அதையும் நல்லா வதக்கிவோம். 1 தக்காளி விலை கூட தான், ஆனால் என்ன பண்ணுறது, போட்டு தானே ஆகணும். 1 தக்காளி போட்டு கொஞ்சம் நல்லா மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்தாலே தக்காளி கொஞ்சம் கரையும். போட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா தக்காளி கரையிற அளவுக்கு வதக்கி விடுங்க. வதக்கின பிறகு கறியை நல்லா கழுவிட்டு நல்லா 4-5 தடவை அலசிட்டு தண்ணியை எடுத்துட்டு எடுத்துக்கோங்க. அதை அதில் போட்டு, நான் வந்து வெறும் மட்டனாக வாங்காமல் கொஞ்சம் எலும்பு கலந்த மட்டனாக தான் வாங்கியிருக்கேன். அதாவது 1/2 கிலோ நெஞ்சு எலும்பும் 1/2 கிலோ கறியும் தான் வாங்கினது. அதை போட்டு நல்லா வதக்கி விட்டு நல்லா தண்ணி மேலே வர அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு அடுப்பு இப்போ கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு வதக்குங்க. ரொம்ப ஹையில் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போது அது வரைக்கும் அது வதங்கிட்டுருக்கட்டும். மிக்சியில் நம்ம போட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா பவுடர் பண்ணிக்குவோம். அப்பப்போ நடுவில் கிளறி விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் பவுடரை அரைச்சி வச்சா, அரைச்சதுக்கு பிறகு இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கணும்ல, அதையும் போட்டு முந்திரி இருந்தால் 4 போட்டுக்கோங்க. நான் வந்து பாதாம் போட்டேன், முந்திரி பருப்பு இல்லை, அதனால் பாதாம் ஒரு 10 கிட்ட போட்டேன். போட்டு அரைச்சிக்கிட்டேன். நீங்கள் முந்திரி பாதாம் கலந்து கூட போடலாம், நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். தேங்காய் 1 கால் மூடி தேங்காய் திருவினது, அதையும் சேர்த்து, தேங்காயை வதக்கலை நான், பச்சையாக தான் அரைச்சேன். அதையும் சேர்த்து நல்லா இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம்.
ஃபஸ்ட்டு பவுடராக நல்லா அரைச்சிக்கோங்க. அந்த வறுத்தது தனியாக பட்டை கிராம்பு சோம்பு மிளகு அதெல்லாத்தையும், அப்புறமா வந்து இந்த தக்காளி இதெல்லாம் போட்டு அரைச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா நைஸாக வரும். தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இனிமே அரைச்சி சூப்பராக அதை எடுத்தாச்சு. அதை எடுத்து நல்லா கறி நல்லா வதங்கி தண்ணி சுருண்டின பிறகு இந்த அரைச்ச விழுது அதில் ஊற்றிட்டு ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிட்டேன் நான். ஏன்னா எனக்கு அந்த உருளைக்கிழங்கு பிடிக்கும், குழம்பு நறுக்கும்போது நல்லாயிருக்கும் அது, அதனால் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் மிளகாய் சேர்க்கலை வறுக்கிறப்ப பார்த்தீங்களா, அதனால் நான் வந்து வீட்டு மசாலா பொடி எல்லாம் கலந்து அரைச்ச மசாலா பொடி இருக்குள்ள குழம்பு மிளகாய் தூள் அது வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் காஷ்மீரி சில்லி பவுடரு இல்லை மிளகாயை போட்டு வறுத்தாலும் கூட கொஞ்சம் தூள் இது மாதிரி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். போட்டு நல்லா கலக்கி விட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்தளவு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நான் கொஞ்சம் தண்ணி நிறையா தான் விட்டுருக்கேன். விட்டுட்டு அந்த மூடியில் வந்து குக்கர் மூடியில் வந்து ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுக்கோங்க. அது ஒரு பொண்ணு தான் யூடியூப்பில் போட்டிருந்தேன், ஒரு சின்ன பொண்ணு தான் பார்த்தேன். அதை பார்த்துட்டு தான் நானும் அது மாதிரி போட்டேன். ஆனால் சூப்பராக அதே மாதிரி பொங்கி வரல. குழம்புல நிறைய தண்ணி வச்சுட்டு மூடுறோம்ல, அந்த குழம்பு வந்து பொங்கி வரும், அப்படி மேலே வெயிட்டுக்கு மேலே விசில்ஸ் வழியாக பொங்கி வந்துடும்ல, அது மாதிரி வராமல் சூப்பராக இருந்துச்சு. அதனால் அந்த மூடியில் ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு மூடி வச்சுக்கோங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலை எண்ணெய் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் பத்தலை போட்டேன், சாரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மறந்துட்டேன், அதனால் இப்போது போட்டிருக்கேன். வெங்காயம் வதக்கிறப்பையே பெரிய வெங்காயம் ஒன்று போட்டு வதக்கிறப்ப, ஆனால் இது பச்சையாக போட்டால் டேஸ்ட் எனக்கு பிடிக்கும், அதனால் போட்டிருக்கேன். நீங்கள் வெங்காயம் வதக்கும்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் கொதித்ததுக்கு பிறகு மூடியை வந்து பாருங்கள், விசிலில் ஒரு ஆயில் கொஞ்சம் விட்டுட்டு மூடினீங்கன்னா இந்த குழம்பு மேலே பொங்கி வராது. இப்போ வந்து நல்லா கொதித்து நம்ம போட்டிருக்கோமா, என்ன பண்ணுங்கள், ஸ்டவ்வை வந்து குறைச்சி சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா மட்டன் நல்லா வெந்திருக்கும். 5 விசிலோ 6 விசிலோ கூட விடுங்க உங்கள் மட்டனை பொறுத்து. ஆனால் நல்லா நம்ம கொதித்து இவ்வளோ நேரம் வதக்கினால 5 விசில் விட்டால் போதும். இப்போ எடுத்திங்கன்னா சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடும். ரொம்பவே இட்லி தோசைக்கு சாதத்துக்கு சப்பாத்திக்கு பரோட்டாவுக்கு எல்லாம் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். 5 விசில் வந்ததுக்கு பிறகு திறந்துட்டு கொஞ்சம் மல்லி கருவேப்பிலை ஒன்று பச்சையாக உருவி போட்டு நல்லா ஆறின பிறகு தரங்க பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நான் கொஞ்சம் குழம்பு தண்ணியாக தான் வச்சுருக்கேன், ரொம்ப தண்ணியாக இல்லை, கரெக்டாக இருந்துச்சு. மறுநாள் நாங்கள் இட்லிக்குமே வச்சு சாப்பிட்டோம், அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களை காட்டவா?